ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஜியோல ஆல் ஸ்டார் சேல் முடிய போது. இந்த வீக்கெண்டோட முடியறனால அவாசா குர்த்திஸ் ஆஃபர்ல போட்டிருக்காங்க, அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அஜியோ ஆப் சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு அவாசா மிக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோல குர்த்திஸ் ஆஃபர் மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ ஃபில்டர் ஆப்ஷன் போயிட்டு கேட்டகரியில விமன்ல குர்தாஸ் அண்ட் குர்த்திஸ் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சார்ட் ஆப்ஷன் போயிட்டு ப்ரைஸ்ல லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 150 குர்த்தீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. எல்லா சைஸும் அவைலபிளாக இல்லை, பட் ஒவ்வொரு குர்த்தியுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நம்ம சேனலில் லாஸ்ட்டாக ஒரு 8 டேஸ் முன்னாடி இந்த அஜியோ ஆஃபர் வீடியோ போட்டிருந்திருப்போம். அப்போ அவாசா குர்த்தீஸ்லாம் 150 இருந்தது தான். நடுவில் இந்த ஆல் ஸ்டார் சேல் அப்போ இந்த குர்த்தீஸ்க்கு எந்த ஆஃபருமே போடலை. குர்த்தி செட்டுக்கு தான் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அஜியோ சேல்லையே நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது அஜியோவில் எந்த ஒரு சேல் போட்டாலுமே அந்த சேலோட ஃபஸ்ட்டு 2 நாள் அண்ட் லாஸ்ட் 2 நாள், இந்த 2 நாளில் தான் அதிகமான ஆஃபர்ஸ் இருக்கும். அதாவது டிஸ்கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சேலோட ஸ்டார்டிங்லேயும் நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுமே நான் போட்டிருந்தேன். அப்போ வந்து இந்த குர்த்திஸ்லாம் 125 ருபீஸ்க்கே இருந்துச்சு. அந்த வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆல் ஸ்டார் சேல் வந்து முடிய போகுது. முடிய போகிறப்பையும் சேம் 150 குர்த்தீஸ் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க. 125 ருபீஸ் ஆஃபர் போடும்போதுமே நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உடனே நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்குமே உடனுக்குடனே வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தாலே தெரியும், சில சமயம் வந்து சீக்ரெட் கூப்பன் கோட்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணோன்னா டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 45 ருபீஸ்க்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ கூடிய சீக்கிரம் சம்மருக்கு அதே ஆஃபர் வரும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா இயர் எண்டு சேல் தான் பயங்கர ஆஃபரோடு இருக்கும், ஆனால் அஜியோ மட்டும் அப்படியே ஆப்போசிட்டு. இயர் எண்ட் சேலில் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்க முடியாது, ஆனால் சம்மர் ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதுலேயுமே முக்கியமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டீல்ஸ் தான். பை ஒன் கெட் 3 கெட் 4 கூட சில சமயம் போடுவாங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் லாஸ்ட் இயர் சம்மரில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ரெஃபரன்ஸ்க்கு வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கார்ட் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். கூப்பன் அப்ளை பண்ணோன்னா ட்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு கூப்பன் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 513 ருபீஸ் குறையுது. ஸோ மொத்த குர்த்தீஸ் பாருங்கள், 11 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவாசா குர்த்தீஸ் ஆஃபர்லாம் வரும்போதே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் தான், இல்லைனா மற்ற டைம்லாம் குர்த்தி செட்டுக்கு தான் நிறைய ஆஃபர் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு டெலிவரி ஃபீயுமே நமக்கு கிடையாது, ஃப்ரீ டெலிவரி தான். பேக்கோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 சம்திங் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம பே பண்ணன்றது பார்த்தீங்கன்னா 1700 தான். ஒன்ஸ் அவாசா குர்த்திஸ் அவைலபிளாக இருந்ததுன்னா கேட்லாக் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும், அது லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அகெயின் நான் பேக் போயிட்டு ப்ரைஸ் வந்து ஹையஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்து திரும்ப லோவஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணால் பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். கேட்லாக் அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ தான் அந்த அப்டேட் வந்து நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் 150 குர்த்திஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்துமே நான் கார்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த செகண்ட் டே கூட கேட்லாக் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும், புது குர்த்திஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஷார்ட் பை போயிட்டு இல்லைனா பேஜே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் புதுசாக என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு. அடுத்து அஜியோவில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைமிங் தான். எல்லா டைம்லேயுமே இந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்காது. ஒவ்வொரு சேல் அப்பயுமே ஒவ்வொரு டைமிங் வச்சுருப்பாங்க. இந்த ஆல் ஸ்டார் சேலில் பார்த்தீங்கன்னா அவாசா குர்த்திஸ் எல்லாமே மோஸ்ட்லி நைட் டைமில் தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதாவது நைட் ஒரு 11:30 ஆஃபர் இருந்துட்டு இருந்துச்சு. அதே போல் விடிய கால 4:30-5 வரைக்குமே இந்த ஆஃபர்ஸ் இருந்துச்சு. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோலேயுமே நம்ம சொல்லியிருப்போம், ஒவ்வொரு சேலுக்கும் மோஸ்ட்லி எந்த டைமிங்கில் வந்து அந்த ஃப்ளாஷ் டீல்ஸோ இல்லை ஆஃபர்ஸோ இருக்குன்னு. இப்போ நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணது வர செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், 149க்கு பதிலாக 156 ருபீஸ்னு காமிக்குது டாப் 2 குர்த்தியும். அதுலேருந்து நம்ம 1 ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த இன்னொன்றுமே 149னு மாறிடுச்சு.
ஏன்னா கூப்பனோட லிமிட்டை விட நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் 6 ரூபாய் அந்த மாதிரி காமிக்கும். அது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு குர்த்தி ரிமூவ் பண்ணோன்னா கரெக்ட் ஆகிடும். கூப்பன் அதே தான் அப்ளை ஆயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரிக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக 29 ரூபீஸ் பே பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.